Hello children, in exercise 2.4 sum number 6 paakaporum. A circular path has to be constructed around a circular lawn. Lawn na pul taradane. So circular lawn appdin ellame vandu circle shape la irukku abingiradha avangale mention panitaanga. And the circular lawn suttilum vandu oru circular path avanga vandu construct pannanum nenikiraanga. If the outer and inner circumference of the path. So enna koduthirukanga abingiradha neenga konjam careful la gavanikkanum. எப்பவும் வந்து நமக்கு நார்மலா வந்து அவுட்டர் ரேடியஸ் இன்னர் ரேடியஸ் இதெல்லாம் கொடுத்துதான் சர்க்குலர் பாத்தோட ஏரியா கேட்டிருப்பாங்க. அது கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு எவ்வளவு ஆகும் இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆனா இதுல வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, அவுட்டர் அண்ட் இன்னர் சர்க்கம்ஃபரன்சஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃப் த பாத் ஆர் 88 சென்டிமீட்டர் அண்ட் 44 சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. அப்படின்னா அவுட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 88 சென்டிமீட்டர், இன்னர் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 44 சென்டிமீட்டர் அப்படின்னு அர்த்தம். ஃபைண்ட் த விட் அண்ட் ஏரியா ஆஃப் த பாத். சோ சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்து வித்தும் ஏரியா ஆஃப் த பாத்தும் கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் த பாத் அப்படின்னு நம்ம ஜென்ரலா கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே நமக்கு ரேடியஸ் ஆஃப் த அவுட்டர் சர்க்கிளும் ரேடியஸ் ஆஃப் த இன்னர் சர்க்கிளும் தேவைப்படும். அப்பதான் நம்மளால ஏரியா ஆஃப் த பாத் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இப்ப என்ன பண்ணணும், சர்க்கம்ஃபரன்ஸ் வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவுட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் அண்ட் இன்னர் சர்க்கம்ஃபரன்ஸ் வச்சு நம்ம அவுட்டர் ரேடியஸ் அண்ட் இன்னர் ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வித்தையும் ஏரியா ஆஃப் த பாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். சோ அவுட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 88 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ 2πr சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா வந்து 2πr அவுட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ்ங்கறதனால நான் கேபிட்டல் R எடுத்துக்கிறேன் இஸ் ஈக்குவல் டு 88. இப்போ R ஐ தவிர மத்த எல்லாத்தையும் நம்ம அந்த சைடு மூவ் பண்ணிட்டோம்னா R ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். சோ 2 × π ஓட வேல்யூ வந்து 22/7 × கேபிட்டல் R அப்படியே நம்ம வச்சுக்கலாம். அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 88. சோ இப்ப R மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் அந்த சைடு மூவ் பண்ண போறோம். 88 அப்படியே வச்சுக்கோங்க. ஃபிராக்ஷன் வந்து ஈக்குவல் டுக்கு அந்த சைடு மூவ் ஆகும் போது ரெசிப்ரோகேட் ஆகும். அதாவது டினாமினேட்டர்ல இருக்குது நியூமரேட்டருக்கு போகும், நியூமரேட்டர்ல இருக்குது டினாமினேட்டருக்கு வரும். சோ 7 வந்து நியூமரேட்டருக்கு போகுது, இந்த 2 and 22 ரெண்டுமே வந்து டினாமினேட்டருக்கு வந்துடும். ஓகே, 22 and 88 வந்து 22 டேபிளே போகும். ஈவன் நம்பர்ன்றதுனால 1s are 4s are 22 4s are 88. இப்ப திரும்ப 2 டேபிள்ல ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். 1s are 2 2s are 4. சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 14. டினாமினேட்டர்ல 1 வந்துச்சுன்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சாச்சுன்னு அர்த்தம். நியூமரேட்டர்ல இருக்க ரெண்டு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணலாம். சோ 2 7s are 14. கேபிட்டல் R இஸ் ஈக்குவல் டு 2 is equal to 14 கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் நம்ம இன்னர் சர்க்கம்ஃபரன்ஸ் வச்சு இன்னர் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். சோ இன்னர் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 44 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. சோ அதுவும் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லும் போது 2πr தான், ஸ்மால் ஆர் போட்டுக்கலாம் இன்னர் சர்க்கம்ஃபரன்ஸ்னால. தட் இஸ் ஈக்குவல் டு 44. இப்போ பைக்கு பதிலா வந்து நம்ம 22/7 எழுதிட்டு இன்டு ஸ்மால் ஆர் அப்படியே நம்ம ஸ்மால் ஆர்னே எழுதிக்கலாம். ஏன்னா நம்ம அதுதான் கண்டுபிடிக்க போறோம், அதுக்கு வேல்யூ நமக்கு இன்னும் தெரியாது. இப்போ 44 எழுதிக்கோங்க. இப்போ R தவிர மித்த எல்லா நம்பர்ஸையும் அந்த சைடு மூவ் பண்ணிட்டோம்னா ஆரோட வேல்யூ நம்ம கிடைச்சிரும். சோ R இஸ் ஈக்குவல் டு 44 வந்து ஈக்குவல் டு அந்த சைடு தான் இருக்கு. இப்ப இந்த ரெண்டும் வந்து நமக்கு ஈக்குவல் டுக்கு அந்த சைட் மூவ் ஆக போது, ஒரு ஃபிராக்ஷன் வந்து ஈக்குவல் டுக்கு அந்த சைட் மூவ் ஆக போதுன்னா ரெசிப்ரோகேட் பண்ணும். அதாவது டினாமினேட்டர்ல இருக்குது நியூமரேட்டருக்கு போகணும், நியூமரேட்டர்ல இருக்குது டினாமினேட்டருக்கு வரும். சோ 2 × 22. இப்ப 22 and 44 வந்து 22 டேபிளே வரும். 1s are 22 டேபிள்ல 44 எப்ப வரும்னா 2s are. இப்ப 2 டேபிள்ல இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். 1s are இதுவும் 1s are. சோ ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர், கேபிட்டல் ஆர் ஆல்சோ 14 சென்டிமீட்டர். எல்லாமே சென்டிமீட்டர்ல இருக்கனால சென்டிமீட்டர். இப்ப இதை வச்சு நம்ம வித்து கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. கேபிட்டல் ஆரையும் ஸ்மால் ஆரையும் சப்ராக்ட் பண்ணும் போது நமக்கு இந்த வேல்யூ கிடைச்சிரும். கேபிட்டல் ஆர்ல இருந்து இந்த ஸ்மால் ஆர் வந்து இங்க இருந்து சர்க்கிள் வரைக்கும் வர்றது இல்லையா. சோ சென்டர்ல இருந்து இங்க வரைக்கும் போறது கேபிட்டல் ஆர், சென்டர்ல இருந்து இந்த ஸ்மால் சர்க்கிள் வரைக்கும் வர்றது ஸ்மால் ஆர். சோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு இங்க இருந்து இது வரைக்கும் கிடைச்சிரும். கேபிட்டல் ஆர்ல இருந்து இந்த ஸ்மால் ஆர சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு வித் கிடைச்சிரும் இல்லையா. அப்போ கேபிட்டல் ஆரும் ஸ்மால் ஆரும் இருக்கிறதுனால நம்ம வித் கண்டுபிடிச்சிடலாம். சோ வித்துக்குரிய ஃபார்முலா எப்படி எழுதணும் அப்படின்னா, கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் தட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் இஸ் 14 சென்டிமீட்டர் மைனஸ் 7 அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். சோ இதுவும் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க இல்லையா, வித் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு கேட்டிருந்ததுனால தட் இஸ் 7 சென்டிமீட்டர். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆன்சர். அடுத்து வந்து நம்ம ஏரியா ஆஃப் த பாத் கண்டுபிடிக்கணும், சர்க்குலர் பாத். சோ ஏரியா ஆஃப் த சர்க்குலர் பாத் அப்படின்னு சொல்லும்போது ஏரியா ஆஃப் த அவுட்டர் சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த இன்னர் சர்க்கிள். அதுக்கு பதிலா π × R² - r² எழுதிக்கலாம்.
So area of the circular path is equal to pi into capital R square minus small r square square units. And that is equal to pi ki badala nama 22 by 7 potukalam. Capital R square is 14 square minus small r is 7. So 7 square and that is equal to 22 by 7 into ipa 14 square kandupidikinom illaya. 14 into 14. 4 4s are 16, 1. 4 1s are 4, 5. 1 4s are 4, 1. So 6, 9, 1. So 14 squared is 196 minus 7 squared is 49. This is equal to 22 by 7 into bracket kulla irukadha first solve pannom. So 196 la irundhu 49 subtract pannona 6 la 9 mooda mudiyadhu. So borrow pannom less one number given number. So 7 447. So இந்த இடத்துல வந்து மல்டிப்ளிகேஷன் அர்த்தம் இன்டு 147. சோ இது ரெண்டுமே 7 டேபிள்ல போகும். 1 சார் 7 டேபிள்ல ஃபர்ஸ்ட் 14 போறோம்னா 2 சார் 7 டேபிள்ல 7 போறோம்னா 1 சார். இப்போ டினாமினேட்டர்ல 1 வந்துச்சுன்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சாச்சுன்னு அர்த்தம். இப்போ நியூமரேட்டர்ல இருக்கிற ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். சோ 22 இன்டு 21 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 22 2 2 சார் 4 2 2 சார் 4. இப்போ ரெண்டை ஆட் பண்ணும்போது 462 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ நமக்கு கிடைச்சது எல்லாமே வந்து சென்டிமீட்டர்ஸ்ல இருக்கிறதுனால இதுவும் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் த ரெக்வயர்டு ஆன்சர். இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.4 சம் நம்பர் 7 பார்க்க போறோம். எ கவ் இஸ் டெதர்ட் வித் எ ரோப் ஆஃப் லென்த் 35 மீட்டர் அட் த சென்டர் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபீல்டு. இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டில் நடுவில் வந்து ஒரு மாடை வந்து கட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டெதர்ட் அப்படின்னா கட்டியிருக்காங்க சென்டரில், கரெக்டாக சென்டரில் வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டோட சென்டரில் வந்து ஒரு மாடை வந்து கட்டி விட்டுருக்காங்க. அந்த ரெக்டாங்குலர் ஃபீல்டோட லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துருக்காங்க. லென்த் வந்து 76 மீட்டர் அண்ட் பிரெத் இஸ் 60 மீட்டர். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த லேண்ட் தட் த கவ் கேன் நாட் கிரேஸ். ஸோ இப்போ வந்து அந்த மாடால் எந்த இடத்துக்கெல்லாம் வந்து போக முடியாது, மேய முடியாது, புல் மேயிறதுக்காக தானே கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து புல் மேய முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டில் நடுவில் வந்து ஒரு கவ் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த கவ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு அதால் கிரேஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இதுதான் வந்து ஒரு மரம் நடுவில் சென்டரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட்டி விட்டுருக்காங்க அப்படின்னா இந்த ரோப்போட லென்த்துங்கிறது தான் வந்து இதோட ரேடியஸ். அது வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் தான் வந்து ஃபுல்லாக வந்து அதால் மேய முடியும். அப்படி ஃபுல்லாக சுற்றி வர வரைக்கும் மேய முடியும். உள்ளேயும் அதால் வந்து உள்ள நடுவில் இருக்கிற புல் எல்லாமே அதால் சாப்பிட முடியும். மேக்சிமமாக அதால் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் அதால் மேய முடியும் இல்லையா. ஸோ அதை தான் வந்து நடுவில் கொடுத்துருக்கு. இப்போ இது வந்து எல்லாமே இந்த சென்டரில் இருக்கிற சர்க்கிள் ஃபுல்லாகவே என்னென்னா இந்த கவ்வால் கிரேஸ் பண்ண முடிகிற பார்ட். இப்போ நம்மளோட க்வெஸ்சன் என்னன்னா, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த லேண்ட் தட் த கவ் கேன் நாட் கிரேஸ். இப்போ இந்த கவ் வந்து எவ்வளோ எந்த இடத்துக்கெலாம் வந்து மேய முடியாதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சர்க்கிள் ஷேப்பை தவிர மற்ற எந்த இடத்துக்குமே அதால் போக முடியாது. இந்த சர்க்கிள் ஷேப்புக்குள்ளே மட்டும்தான் அதால் மேய முடியும். க்வெஸ்சனே பார்த்தீங்கன்னா த கவ் கேன் நாட் கிரேஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பார்ட்டோட ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரெக்டாங்கிளோட லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துருக்காங்க இல்லையா. லென்த் வந்து 76 மீட்டர், பிரெத்து வந்து 60 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரோப்போட லென்த் கொடுத்துருக்காங்க. ரோப்போட லென்த் அப்படின்னா அதோட ரேடியஸ் அர்த்தம், அந்த சர்க்கிள் ஷேப்போட ரேடியஸ். ஸோ 35 மீட்டர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கலாம். லென்த்தையும் பிரெத்தையும் வச்சு ஏரியா கண்டுபிடிக்கும் போது இந்த ஃபுல் ஸ்பேஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் சர்க்கிளோட ரேடியஸை வச்சு சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சோம்னா இந்த ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ நமக்கு அவுட்டர் இந்த ஏரியாவோட ஏரியா இந்த ஸ்பேஸோட ஏரியா தான் நமக்கு வேணும். ஸோ இப்போ என்ன பண்ணால், ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இருந்து ஏரியா ஆஃப் த சர்க்கிளை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ஷேடட் போர்ஷனோட ஏரியா கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெக்டாங்கிளோட என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லென்த் கொடுத்துருக்காங்க 76 மீட்டர், பிரெத் வந்து 60 மீட்டர். ஸோ இதை வச்சு நம்ம ஏரியா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டூ பிரெத் ஸ்கொயர் யூனிட்ஸ். அந்த ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போ எல் வந்து 76 இன்டூ பிரெத் வந்து 16 கொடுத்துருக்காங்க. மீட்டரில் இருக்கிறதுனால மீட்டர் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது எண்டிங்கில் ஜீரோ இருந்தால் ஜீரோவை எழுதிட்டு சிக்ஸால் மல்டிப்ளை பண்ணாலே போதும். 6 6 ஆர் 36, 3 கேரி ஓவர்,
6 7 are 42 plus 3 is 45 meters square. So, what do we do? Circle oda radius vachi circle oda area kandupidikano. So, for the circle, radius kuduthirukangala, evlo 35 meter. Radius is 35 meter. So, idha vachi area of the circle kandupidichu. So, area of the circle is equal to pi r squared square units. This is equal to pi ki badala 22 by 7 potukalam. R vandu 35. So, 35 squared meter square. So, this is equal to 22 by 7. Abdi eludhikonga. 35 squared abdina 35 into 35 nartham. Meter square. That is equal to 7, 35. Rendume vandu 7 table cancel ahum. 7 table ngaradha mind la vechukonga. 7 table 7 epporuna 1 sir. 7 table 35 epporuna 5 sir. Ipa denominator la 1 vandrichina nama simplify panni mudichachina artham. Ipa numerator la numbers multiply panna adha value. So 22 into 5 first multiply pannita adukapram 35 al multiply pannidalam. So first 22 into 5 pannalam. 5 2s are 10 1 5 2s are 10 11. So ipo vandu 110 oda 35 multiply pannom laya. So 35 11 multiply pannit last ah 0 seithukalam. Okay ipo na idhe madri normal ah multiply panniren. 5 zeros are 0, 5 ones are 5, 5 ones are 5, star puttu, 3 zeros are 0, 33. Ipo 0, 5, 8, 3. So 3850 meter square. Inno namloda sum inno finish aagala. Area of the shaded portion da nama kandupidikanum. So area of the shaded portion. Area of the portion the cow cannot graze equal to nu eludhikalam. So area of the portion the cow cannot graze nu eludhikalam illa area of the shaded portion nalanu okay area of the rectangle minus area of the circle. So this is equal to area of the rectangle vandu 4560 minus 3850. So area nu solumbod idu meter square la dhaan answer kadaikum. So idu rendai subtract pannu 4560 minus 3850 0 1 5 8 pohadu, so less one number given number 7. So this is equal to 710 meter square. So this is the required area. That's all. In exercise 2.4 la sum number 8 paakaporam. A path 5 meter wide runs along the inside of the rectangular field. So or rectangular field oda ulle vandu 5 meter wide la or path irukku appdin solranga. The length of the rectangular field is 3 times the breadth of the field. If the area of the path is 500 meters square, then find the length and breadth of the field. Ipa idhula pathina area of the path kuduthirukanga. Idhiyum konjam careful ah gavaninga. Area of the path. Path area of the path vandu 500 meters square nu kuduthirukanga. Vera enna detail kuduthirukanga appadina andha path vandu evlo wide evlo width la irukku appadina 5 meter width la irukku. அதுக்கடுத்து வேற என்ன டீடைல்ஸ் நமக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா த லென்த் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபீல்டு இஸ் 3 டைம்ஸ் த பிரெத் ஆஃப் த ஃபீல்டு. ஸோ மூணு விஷயம் கொடுத்துருக்காங்க. அந்த பாத்தோட வித்து வந்து 5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டு அதோட பாத் இந்த பாத் வந்து எவ்வளோ அகலத்தில் இருக்கு அப்படின்னா 5 மீட்டர் வித்தில் இருக்கு. ஸோ ஃபுல்லாக சுற்றிலும் வந்து இன்சைடில் இருக்கு. ஒரு ஃபீல்டோட உள்ள வந்து ஒரு பாதை போடுறாங்க. ஓகே வேற என்ன டீடைல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏரியா ஆஃப் த பாத் கொடுத்துட்டாங்க. நம்ம எப்பயும் ஏரியா ஆஃப் த பாத் கண்டுபிடிப்போம். Area of the outer rectangle minus area of the inner rectangle சொல்லி area of the path கண்டுபிடிப்போம். ஆனா area of the path கொடுத்தாச்சு. The length of the rectangular fieldக்கு ஒரு ரூல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா length of the rectangle வந்து breadth விட 3 டைம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The length of the rectangular field is 3 times the breadth of the field. So breadth of the field விட length வந்து 3 டைம்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. So breadth வந்து நம்ம கேபிட்டல் B னு வச்சுக்கோங்களேன். இது ஃபீல்டோட பிரெத்தும் லென்த்தையும் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ். சோ பிரெத்த வந்து பீன் வச்சுட்டோம்னா லென்த் வந்து எப்படி இருக்குன்னா 3 டைம்ஸ் அதை விட அதிகமா இருக்கு. பிரெத்த விட 3 டைம்ஸ் அதிகமா இருக்கு. சோ 3 இன்டூ பி அப்படின்னு அர்த்தம். ஓகே இதுல வந்து நமக்கு தெரிஞ்ச ரூல்ஸ் இவ்வளவுதான். இதோட ஏரியா வந்து 500 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. பாத்தோட ஏரியா கொடுத்துருக்காங்க. ஓகே இதை வச்சு நம்ம எப்படி வந்து என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா ஃபைண்ட் த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த ஃபீல்டு. சோ இந்த லென்த் ஃபீல்டோட லென்த்தும் பிரெத்தும் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த டீட்டெயில்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத் ஏரியா ஆஃப் த பாத் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதை வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் த அவுட்டர் ரெக்டாங்கிள் எழுதிக்கலாம்.
So for the outer rectangle, breadth is equal to capital B, length is equal to capital L, வந்து நம்ம 3B னு எடுத்துக்கறோம் இல்லையா? ஏன்னா அவங்க கொடுத்திருக்கிறது வந்து breadth விட இது 3 மடங்கு அதிகம்ன்றதனால 3 times breadth இருக்குதனால 3B னு வச்சுக்கறோம். ஓகே, இப்போ ஏரியா ஆஃப் தி அவுட்டர் ரெக்டாங்கிள் என்னவா இருக்கும்? ஏரியா ஆஃப் தி அவுட்டர் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு B into 3B. Length into breadth formula படி போடும்போது B into 3B meter square. எல்லாமே meter ல இருக்கிறதுனால நம்ம meter square போடுறோம். That is equal to 3 into 2B ஐ மல்டிப்ளை பண்ணும்போது B square கிடைக்கும். B square meter square. ஓகே, இப்போ இன்னர் ரெக்டாங்கிளுக்கு பார்க்கலாம். சோ இன்னர் ரெக்டாங்கிளோட லென்த் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அவுட்டர் ரெக்டாங்கிளோட லென்த்ல இருந்து 2 டைம்ஸ் வித் நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். சோ இங்க ஒரு 5 மீட்டர் கிடைக்கும், இங்க ஒரு 5 மீட்டர் கிடைக்கும், அதுதானே வித். இந்த 2 வித் நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது இன்னர் ரெக்டாங்கிளோட லென்த் கிடைக்கும். அவுட்டர் ரெக்டாங்கிளோட லென்த்ல இருந்து இந்த 2 வித் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு இன்னர் ரெக்டாங்கிளோட லென்த் கிடைக்கும். சோ கேபிடல் எல் மைனஸ் 2W, 2 வித் தட் இஸ் ஈக்குவல் டு கேபிடல் எல் வந்து நமக்கு 3B இல்லையா. சோ 3B மைனஸ் 2 இன்டூ வித் வந்து 5 மீட்டர். சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3B மைனஸ் 2 இன்டூ 5 இஸ் 10. ஓகே, இது வந்து ஸ்மால் எல்லோட வேல்யூ. இப்போ அதே போல நம்ம ஸ்மால் பிரெத்து, ஸ்மால் ரெக்டாங்கிளோட பிரெத்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அவுட்டர் ரெக்டாங்கிளோட பிரெத்துல இருந்து இந்த வித்து, ஸோ இங்க வித்து இங்க ஒரு வித்து, ரெண்டு வித்து நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு இன்னர் ரெக்டாங்கிளோட பிரெத்து கிடைக்கும் இல்லையா. ஸோ அவுட்டர் ரெக்டாங்கிளோட பிரெத்துல இருந்து ரெண்டு வித்து, இங்க ஒரு வித்து இங்க ஒரு வித்து இருக்கு. ஸோ ரெண்டு வித்து சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு இன்னர் ரெக்டாங்கிளோட பிரெத்து கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் பி மைனஸ் 2 இன்டூ டபிள்யூ தட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் பி வந்து பின்னே தான் நம்ம வச்சிருக்கோம், மைனஸ் 2 இன்டூ வித் வந்து 5, அங்கேயும் 5 தான், எல்லா ஆல் அலாங் வந்து 5 சொல்லலாம், அதனால ரெண்டுமே 5 தான். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் 2 இன்டூ 5 இஸ் 10. ஸோ இதுதான் வந்து ஸ்மால் பி. இப்போ ஏரியா ஆஃப் த இன்னர் ரெக்டாங்கிள் பார்த்துடலாம். ஸோ ஏரியா ஆஃப் த இன்னர் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டூ பிரெத் ஸ்கொயர் யூனிட்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ லென்த் வந்து 3B மைனஸ் 10 இன்டூ ஸ்மால் பிரெத் வந்து கேபிட்டல் பி மைனஸ் 10. நமக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் தெரியாததுனால நம்ம பீனே வச்சுக்கிறோம், பி லென்த்துக்கு பதிலாக 3B அந்த மாதிரியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணுமே, வேற ஃபீல்டோட பிரெத்தையும் லென்த்தையும் தானே கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ இது ரெண்டையும் எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு, இதுலேயும் ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு. மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு டேர்ம் வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கடுத்து அதே டேர்மை இங்கே மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிடலாம், 3B இன்டூ பி வந்து 3 இன்டூ 1 அர்த்தம், இங்கே 1 எதுவுமே இல்லைனா 1 அர்த்தம், 3 ஒன்ஸ் ஆர் 3, பி இன்டூ பி வந்து பி ஸ்கொயர்ட். இப்போ அடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. ஸோ மைனஸ், இந்த மைனஸ் இங்கே போட்டுக்கோங்க, 3 டென்ஸ் ஆர் 30, இந்த பியும் மல்டிப்ளை பண்ணணும், பி வந்து அப்படியே எழுதிடுறோம். அடுத்து இப்போ இந்த மைனஸ் 10 இது கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் டேர்ம் கூட, அதுக்கடுத்து இந்த மைனஸ் 10 இது கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் 10 இன்டூ பி, ஸோ மைனஸ் 10B எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும், 10 இன்டூ 10 100, ஸோ ப்ளஸ் 100. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3B². இது ரெண்டும் வந்து லைக் டேர்ம், ரெண்டுமே பி டேர்ம், ரெண்டுமே மைனஸ் சிம்பிளில் இருக்கு, சேம் சிம்பிள் இருந்தால் ஆட் பண்ணி சேம் சிம்பிள் போட போகிறோம். ஸோ மைனஸ் சேம் சிம்பிள்னால மைனஸ் போட்டாச்சு, 30 + 10 வந்து 40B + 100. ஓகே, இது வந்து இன்னர் ரெக்டாங்கிளோட ஏரியா. இப்போ ஏரியா ஆஃப் த பாத் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஃபார்முலா படி ஏரியா ஆஃப் த பாத் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த அவுட்டர் ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த இன்னர் ரெக்டாங்கிள். ஏரியா ஆஃப் த அவுட்டர் ரெக்டாங்கிள் வந்து நம்ம 3B² பார்த்தோம் இல்லையா, மைனஸ் ஏரியா ஆஃப் த இன்னர் ரெக்டாங்கிள் வந்து, ஏரியா ஆஃப் த அவுட்டர் ரெக்டாங்கிள் வந்து 3 × B² 3B² தான். அடுத்து ஏரியா ஆஃப் த இன்னர் ரெக்டாங்கிள் வந்து 3B² மைனஸ் 40B + 100, 3B² மைனஸ் 40B + 100. ஸோ இங்க மைனஸ் ஏற்கனவே இருக்கிறதுனால 3B² மைனஸ் 40B + 100 திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனோம், 3B² மைனஸ் உள்ள கொண்டு போகும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் கூட போகணும், செகண்ட் டேர்ம் கூட போகணும், தேர்ட் டேர்ம் கூட போகணும், மைனஸ் 3B² + 40B, மைனஸ் இன்டூ மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும்,
இங்க வந்து minus into plus வந்து ஒரு minus, ஒரு minus இருந்தா minus. So minus 100, this is equal to, இப்ப 3b squared minus 3b squared. இது plusல இருக்கு, இது minusல இருக்குனா cancel ஆயிடும். So this is equal to 40b minus 100. Okay, இப்பதான் நம்ம இந்த area of the path கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த 500 meters squared, இதை நம்ம யூஸ் பண்ண போறோம். நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூ தான் இந்த 500. சோ ஏரியா ஆஃப் த பாத் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, சோ இதுதான் வந்து 500 மீட்டர் ஸ்கொயர்னு அர்த்தம். சோ இப்போ இதுல இருந்து நம்ம பி தவிர மத்த எல்லா வேல்யூஸையும் அந்த சைடு மூவ் பண்ணிட்டோம்னா பியோட வேல்யூவே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 40b அங்கேயே வச்சுக்கலாம், 500. இந்த மைனஸ் பி மைனஸ் 100 வந்து அந்த சைடு மூவ் ஆகும்போது பிளஸ் 100 மாறும், ஈக்குவல் டுக்கு அந்த சைடு மூவ் ஆகும்போது பிளஸ் 100 மாறும். சோ 40b இஸ் ஈக்குவல் டு 600, 500 பிளஸ் 100 600. B is equal to 600. இந்த இடத்துல வந்து மல்டிபிளிகேஷன்ல இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல நம்ம செப்பரேட் பண்றதுனால மல்டிபிளிகேஷன்ல இருக்குது, இந்த பக்கம் வரும்போது டிவிஷனா மாறுது. சோ பை 14 வரும், 0 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்ப இது ரெண்டு 4 டேபிள்ல போகும், 4 ஒன்ஸ் ஆர் 4. இது வந்து 4 டேபிள்ல 4 ஒன்ஸ் ஆர் 4 எடுத்தது போக ரிமைனிங் 2 இருக்கு. சோ 24 டேபிள் எப்போ வரும்னா 5 ஆர். சோ B இஸ் ஈக்குவல் டு 15 மீட்டர். சோ இப்ப நம்ம பிரெத் கண்டுபிடிச்சாச்சு. So length is equal to 3b தானா, அப்ப length is equal to 3 into b and that is equal to 3 into b க்கு பதிலா நம்ம இந்த 15 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா that is equal to 45 meter. So this is the required length and breadth. That's all. இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.4 ல சம் நம்பர் 10 பார்க்க போறோம். A goat is tethered with a rope of length 45 meter. சோ இந்த கோட்டு ஷீப் இதெல்லாம் வந்து ஒரு ரோப்ல டெதர்ட் அப்படின்ற சம்ஸ் எல்லாம் நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம். சோ ரோப் ஆஃப் லென்த் அப்படின்னு சொல்லும் போதே அது வந்து ரேடியஸ் அப்படின்னு அர்த்தம். அதோட ரேடியஸ் அந்த லென்த் ரோப்போட லென்த் வந்து ஒரு ரேடியஸ், அது வந்து சர்க்கிள் ஷேப்ல சுத்தி வரும் இல்லையா, அதை கட்டி விட்டா அது சர்க்கிள் ஷேப்ல சுத்தி வர முடியும். சோ அந்த ரோப்போட லென்த் தான் வந்து ரேடியஸ் அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், நிறைய சம்ல நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. 45 மீட்டர் அட் த சென்டர் ஆஃப் த சர்க்குலார் கிராஸ் லேண்ட். சோ இது வந்து எதுக்குள்ளனா ஒரு சர்க்குலார் கிராஸ் லேண்டுக்குள்ளதான் இதை கட்டி விட்டுருக்காங்க சென்டர்ல. ஹூஸ் ரேடியஸ் இஸ் 52 மீட்டர். சோ அந்த சர்க்குலார் கிராஸ் லேண்டோட ரேடியஸே கொடுத்துட்டாங்க. சோ இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கிராஸ் லேண்ட் சர்க்கிள் ஷேப்ல ஒரு புல் தர இருக்கு, அதுக்கு நடுவுல ஒரு ஒரு கோட்டை வந்து கட்டி விட்டுருக்காங்க. அது வந்து இந்த லென்த் அதோட ரோப் வந்து ரோப்போட லென்த் வந்து 45 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் ஏரியா வந்து கிராஸ் லேண்டு, அதில் அந்த கோட்டோட ரோப் வந்து 45 மீட்டர் இருக்கு, 45 மீட்டர்ல அதை கட்டி விட்டுருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஏரியா அந்த கிராஸ் லேண்டோட ரேடியஸ் வந்து 52 மீட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஆர் வந்து 52 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க, ஸ்மால் ஆர் வந்து 45 மீட்டர். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த கிராஸ் லேண்ட் தட் த கோட் கேனாட் கிரேஸ். சோ இப்ப இதுல வந்து கோட்டால எவ்வளவு தூரத்துக்கு அதால கிரேஸ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த உள்ள சர்க்கிள் 45 மீட்டருக்கு அதுக்கு லென்த்ல ரோப் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள மட்டும்தான் அதால கிரேஸ் பண்ண முடியும், இந்த இடம் ஃபுல்லா அதால சுத்தி வர முடியும். சோ அந்த சர்க்கிள் ஷேப் வரைக்கும் மட்டும்தான் அதால கிரேஸ் பண்ண முடியும். ஆனா இப்ப என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த கிராஸ் லேண்ட் தட் த கோட் கேனாட் கிரேஸ், கோட்டால கிரேஸ் பண்ண முடியாத ஏரியாவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த இதுக்கு தவிர்த்து இந்த சர்க்கிள் ஷேப்பை தவிர்த்து அதால கிரேஸ் பண்ண முடியாத ஸ்பேஸ், சோ இதை கண்டுபிடிக்கிறதுன்றது வந்து ஏரியா ஆஃப் த பாத் தான். சோ அதுக்கு நம்ம ஃபார்முலா வந்து ஏரியா ஆஃப் த அவுட்டர் அவுட்டர் ஏரியா, ஏரியா ஆஃப் த அவுட்டர் சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த இன்னர் சர்க்கிள். ஓகே, ரெண்டுக்குமே நமக்கு ரேடியஸ் இருக்கு. சோ நம்மளோட ஃபார்முலா வந்து இன்னொன்னு கொஞ்சம் ஷார்ட்டா நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா. சோ இப்ப பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஆர் கொடுத்திருக்காங்க, ஸ்மால் ஆர் கொடுத்திருக்காங்க, அதை வச்சு நம்ம ஏரியா ஆஃப் த சர்க்குலர் பாத் வந்து பை இன்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதிக்கலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு பைக்கு பதிலாக 22/7 எழுதிட்டோம்னா ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் வந்து 52 ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இஸ் 45 ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர், எல்லாமே மீட்டர்ல இருக்கனால மீட்டர் ஸ்கொயர். திஸ் இஸ் ஈக்குவல் டு 22/7 இன்டூ ஃபர்ஸ்ட் இதோட ஸ்கொயர் மைனஸ் இதோட ஸ்கொயர், 52 ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம். 52 into 52, so 2 2s are 4, 2 5s are 10, 5 2s are 10, 1, 5 5s are 25, 26, so 4 0 7 2, so this is equal to 2704 minus 45 square, kandupidichalam, 5 2s are 4, 5 5s are 25, 26,
5 5s are 25, 2 5 4s are 20 plus 2 is 22, 4 5s are 20, 2 4 4s are 16 plus 2 is 18. So 5, 2, 10, carry over 1, so 2. 2025. சோ பிராக்கெட் குள்ள இருக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இத சப்ராக் பண்ணிடலாம். 2704 minus 2025. 4ல 5 போகாது. சோ பாரோ ஃப்ரம் தி பிஃபோர் நம்பர் அதுலயே எதுவும் இல்லாதனால பாரோ ஃப்ரம் தி பிஃபோர் நம்பர் லெஸ் 1 நம்பர் गिवन நம்பர் अगेन லெஸ் 1 நம்பர் गिवन நம்பர். 14ல 5 போச்சுனா 9, 9ல 2 போச்சுனா 7, 6. சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு into 679. சோ இது ரெண்டுமே 7 டேபிள்ல போகும். 7 டேபிள்ங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. 7 1s are 7. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நம்பர் எடுக்க முடியாது, 7 விட சின்னதா இருக்கதனால. ரெண்டு நம்பர் எடுத்தோம்னா 67. 7 டேபிள்ல எப்ப வரும்னா 9s are 63. அடுத்து அதுல 63 எடுத்தது போக ரிமைனிங் ஒரு 4 இருக்கு. 4 கேரி ஓவர் கொடுத்தோம்னா 49 ஆச்சு. 7 டேபிள்ல 49 எப்ப வரும்னா 7 7s are. சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்ப இது ரெண்டு நியூமரேட்டர் ரெண்டே மல்டிப்ளை பண்றதா ஏரியா. So 97 into 22. 2 7s are 14. 2 9s are 18 plus 1 is 19. 2 7s are 14. 2 9s are 18 plus 1 is 19. So this is equal to 4, 13, 1 carry over, 10, 11, 1, 2. So 2,134 meter square is the required area. That's all. Exercise 2.4 less sum number 10 pakaparo. A goat is tethered with a rope of length 45 meter. So in the goat, sheep, இதெல்லாம் வந்து ஒரு ரோப்ல டெதர்ட் அப்படிங்கற சம்ஸ் எல்லாம் நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம். சோ ரோப் ஆஃப் லெந்த் அப்படினு சொல்லும்போதே அது வந்து ரேடியஸ் அப்படின அர்த்தம். அதோட ரேடியஸ் அந்த லெந்த் ரோப்போட லெந்த் வந்து ஒரு ரேடியஸ் அது வந்து சர்க்கிள் ஷேப்ல சுத்தி வரும் இல்லையா? அத கட்டி விட்டா அது சர்க்கிள் ஷேப்ல சுத்தி வர முடியும். சோ அந்த ரோப்போட லெந்த் தான் வந்து ரேடியஸ் அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். நிறைய சம்ல நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? 45 meter at the center of the circular grassland. So இது வந்து எதுக்குள்ளனா ஒரு சர்க்குலர் கிராஸ்லாண்டுக்குள்ள தான் இத கட்டி விட்டுருக்காங்க சென்டர்ல. Whose radius is 52 meter. So அந்த சர்க்குலர் கிராஸ்லாண்டோட ரேடியஸே கொடுத்துட்டாங்க. So இப்போ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு கிராஸ்லாண்ட் சர்க்கிள் ஷேப்ல ஒரு புல் தர இருக்கு, அதுக்கு நடுவுல ஒரு ஒரு கோட்டை வந்து கட்டி விட்டுருக்காங்க. அது வந்து இந்த லென்த் அதோட ரோப் ரோப்போட லென்த் வந்து 45 மீட்டர்னு சொல்லிருக்காங்க. சோ இது வந்து ஃபுல் ஏரியா வந்து கிராஸ் லேண்ட், அதுல அந்த கோட்டோட ரோப் வந்து 45 மீட்டர் இருக்கு. 45 மீட்டர்ல அதை கட்டி விட்டுருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ அந்த ஏரியா அந்த கிராஸ் லேண்டோட ரேடியஸ் வந்து 52 மீட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஆர் வந்து 52 மீட்டர்னு சொல்லிருக்காங்க. ஸ்மால் ஆர் வந்து 45 மீட்டர். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த கிராஸ் லேண்ட் தட் த கோட் கேனாட் கிரேஸ். சோ இப்ப இதுல வந்து கோட்டால எவ்வளவு தூரத்துக்கு அதால கிரேஸ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த உள்ள சர்க்கிள் 45 மீட்டருக்கு அதுக்கு லென்த்ல ரோப் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள மட்டும்தான் அதால கிரேஸ் பண்ண முடியும். இந்த இடம் ஃபுல்லா அதால சுத்தி வர முடியும். சோ அந்த சர்க்கிள் ஷேப் வரைக்கும் மட்டும்தான் அதால கிரேஸ் பண்ண முடியும். ஆனா இப்ப என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த கிராஸ் லேண்ட் தட் த கோட் கேனாட் கிரேஸ், கோட்டால கிரேஸ் பண்ண முடியாத ஏரியாவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த இதுக்கு தவிர்த்து இந்த சர்க்கிள் ஷேப்பை தவிர்த்து அதால கிரேஸ் பண்ண முடியாத ஸ்பேஸ் இதை கண்டுபிடிக்கிறதுன்றது வந்து ஏரியா ஆஃப் த பாத் தான். சோ அதுக்கு நம்ம ஃபார்முலா வந்து ஏரியா ஆஃப் த அவுட்டர் அவுட்டர் ஏரியா, ஏரியா ஆஃப் த அவுட்டர் சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த இன்னர் சர்க்கிள். ஓகே, ரெண்டுக்குமே நமக்கு ரேடியஸ் இருக்கு. சோ நம்மளோட ஃபார்முலா வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா? சோ இப்ப பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஆர் கொடுத்திருக்காங்க, ஸ்மால் ஆர் கொடுத்திருக்காங்க. அதை வச்சு நம்ம ஏரியா ஆஃப் த சர்க்குலர் பாத் வந்து பை இன்டூ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதிக்கலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு பைக்கு பதிலாக 22/7 எழுதிட்டோம்னா ஆர் ஸ்கொயர்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் வந்து 52 ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இஸ் 45 ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர். இது எல்லாமே மீட்டர்ல இருக்கனால மீட்டர் ஸ்கொயர். திஸ் இஸ் ஈக்குவல் டு 22/7 இன்டூ ஃபர்ஸ்ட் இதோட ஸ்கொயர் மைனஸ் இதோட ஸ்கொயர் 52 ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம். 52 into 52, so 2 2s are 4, 2 5s are 10, 5 2s are 10, 1, 5 5s are 25, 26, so 4, 0, 7, 2, so this is equal to 2704 minus 45 square கண்டுபிடிச்சிடலாம்.
5 5s are 25, 2 5 4s are 20 plus 2 is 22, 4 5s are 20, 2 4 4s are 16 plus 2 is 18. So 5 2 10 carry over 1, so 2025. So bracket குள்ள இருக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இத சப்ராக்ட் பண்ணிடலாம். 2704 minus 2025. 4 ல 5 போகாது. So borrow from the before number, அதுல எதுவும் இல்லாதனால borrow from the before number, less one number given number, again less one number given number. 14 ல 5 போச்சுனா 9, 9 ல 2 போச்சுனா 7, 6. So this is equal to into 679. So இது ரெண்டுமே 7 டேபிள்ல போகும். 7 டேபிள்ங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. 7 1s are 7. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நம்பர் எடுக்க முடியாது, 7 விட சின்னதா இருக்கிறதுனால. ரெண்டு நம்பர் எடுத்தோம்னா 67 7 டேபிள்ல எப்ப வரும்னா 9s are 63. அடுத்து அதுல 63 எடுத்தது போக ரிமைனிங் ஒரு 4 இருக்கு. 4 கேரி ஓவர் கொடுத்தோம்னா 49 ஆச்சு. 7 டேபிள்ல 49 எப்ப வரும்னா 7 7s are. So this is equal to, இப்ப இது ரெண்டு நியூமரேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்றதுதான் ஏரியா. So 97 into 22. 27s are 14. 29s are 18 plus 1 is 19. 27s are 14. 29s are 18 plus 1 is 19. So this is equal to 4, 13, 1 carry over, 10, 11, 1, 2. So 2,134 meter square is the required area. That's all. Exercise 2.4 la sum number 11 paakaporom. A strip of 4 cm wide is cut and removed from all the sides of the rectangular cardboard with dimensions 30 cm and 20 cm. So, ஒரு cardboard வந்து 30 cm and 20 cm dimension அப்படினா length into breadth அர்த்தம். So, ஒரு rectangular சொன்னதுனால dimension அப்படினா length into breadth. So, length வந்து 30 cm, breadth வந்து 20 cm இருக்கிற ஒரு cardboard, ஒரு full cardboard வச்சுக்கோங்களேன். அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் 4 சென்டிமீட்டர் வைடு, ஒரு 4 சென்டிமீட்டர் அகலத்தை ஃபுல்லா அப்படி எல்லா சைட்ஸ்ல இருந்தும் கட் பண்ணி எடுக்கிறாங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரிமூவ்டு போர்ஷன் அண்ட் த ஏரியா ஆஃப் த ரிமைனிங் கார்ட்போர்ட். ஸோ இந்த ரெண்டையும் நீங்க கவனிக்கணும். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரிமூவ்டு போர்ஷன், ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க. ரிமூவ்டு போர்ஷனோட ஏரியாவும் கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரிமைனிங் கார்ட்போர்டு. ஸோ இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபுல் கார்ட்போர்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. இதோட லென்த் வந்து 30 சென்டிமீட்டர், பிரெத் வந்து 20 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி எடுத்துட்டு 4 சென்டிமீட்டர் அகலத்தை அப்படி வந்து எல்லா சைட்ஸ்ல இருந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்ப இந்த மாதிரி ஒரு ஃபுல் கார்ட்போர்ட்ல இருந்து இந்த ஏரியாவை, இத அவுட் சைட்ல இந்த 4 சென்டிமீட்டர் அகலம் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லா அப்படி கட் பண்ணி எடுத்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும் போது ரெண்டு விஷயம் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரிமூவ் போர்ஷன். இப்ப ரிமூவ் பண்ண போர்ஷன்றது வந்து இந்த இடம் இல்லையா, சோ ஏரியா ஆஃப் த பாத் கண்டுபிடிக்கிற மாதிரி தான். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரிமூவ் போர்ஷன், சோ இது வந்து ரிமூவ் போர்ஷன், சோ ஏரியா ஆஃப் த பாத் கண்டுபிடிக்கணும். ஓகே, இன்னொரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, அண்ட் ஏரியா ஆஃப் த ரிமைனிங் கார்ட்போர்ட். சோ கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ரிமைனிங் கார்ட்போர்டு இருக்கு இல்லையா, சோ இதோட ஏரியாவும் கேட்கறாங்க. சோ இதோட ஏரியா அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இன்னர் ரெக்டாங்கிளோட ஏரியா தான், வேற ஒன்றும் கிடையாது. சோ ரிமூவ் போர்ஷனோட ஏரியா அப்படின்னா பாத்வே, ஏரியா ஆஃப் த பாத். அப்புறம் ரிமைனிங் கார்ட்போர்டோட ஏரியா அப்படின்னா ஏரியா ஆஃப் த இன்னர் ரெக்டாங்கிள். ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய கார்ட்போர்டோட டைமென்ஷன், அதாவது கார்ட்போர்ட் ஃபுல் கார்ட்போர்டோட லென்த் அண்ட் பிரெத் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அவுட்டர் ரெக்டாங்கிளோட லென்த் அண்ட் பிரெத் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ட்ரிப் ஆஃப் 4 சென்டிமீட்டர் வித், 4 சென்டிமீட்டர் அகலத்தை வந்து அவங்க கட் பண்ணி எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அப்ப இந்த விட்த் வந்து 4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம இன்னர் ரெக்டாங்கிளோட லென்த் அண்ட் பிரெத் கண்டுபிடிச்சு ஒன்னொன்னா கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ அவுட்டர் ரெக்டாங்கிளோட லென்த் அண்ட் பிரெத் நமக்கு தெரியும் இல்லையா, அதை எழுதிக்கலாம். ஸோ ஃபார் த அவுட்டர் ரெக்டாங்கிள், அவுட்டர் ரெக்டாங்கிளோட லென்த்னு பார்க்கும்போது கேபிட்டல் எல் 30 சென்டிமீட்டர், பிரெத் இஸ் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர். இப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும். So area of the outer rectangle is equal to L into B square units, capital L போட்டிருக்கேன் outer rectangle நால. So this is equal to 30 into 20 units வந்து சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. So சென்டிமீட்டர் ஸ்கொயர், திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஜீரோ எண்டிங்ல வர்றதுனால ரெண்டு ஜீரோ இருந்தா ரெண்டு ஜீரோவையும் போட்டுறணும். 3 2s are 6, அவ்வளவுதான், சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ ஏரியா ஆஃப் த இன்னர் ரெக்டாங்கிளுக்கு முதல்ல லென்த் பிரெத்தை கண்டுபிடிக்கணும் இல்லையா.
So inner rectangle oda length kandupidikiradhukku capital L minus inge enna irukku nama edha subtract panna namakku inner rectangle oda length kadaikku appadina inge oru width inge oru width so inda width 2 width nama vandu capital L la irundhu subtract pannumbodhu namakku small L kadaikum adhe pola breadth la irundhum pathina capital B la irundhu rendu width inge oru width so kuduthirukra width vandu 4 cm na 4 4 2 into 4 nu artham so adha dhaan nama formula la eludhrom capital B minus 2W so ellame vandu all sides equal ngradanal ella sides ume vandu 4 cm width la irukum so 2W nu solumbod 2 into W nu potu subtract pannidalam so small L is equal to capital L minus 2W capital L vandu namakku 30 cm kuduthirundanga 2 into width vandu 4 cm so this is equal to first multiplication dhaan ponum so 30 minus 2 4s are 8 and that is equal to 30 minus 8 is 22 cm இப்ப அதே போல small b small b யும் கண்டுபிடிச்சிரலாம் breadth small b is equal to capital b minus 2w that is equal to capital b வந்து 20 cm minus 2 into 4 that is equal to 20 minus first இந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 8 that is equal to 12 cm okay இப்ப area of the inner rectangle கண்டுபிடிச்சிரலாம் so area of the inner rectangle is equal to l into b square units that is equal to L வந்து 22 into 12 cm square. This is equal to, இப்பு 22 into 12 லையும் multiply பண்ணானும் இல்லையா? Into 12. So 2 2s are 4, 2 2s are 4. 22. இப்பு add பண்ணம்போது 6 2. So this is equal to 264 cm square. இப்பு நமக்கு area of the path is equal to area of the outer rectangle minus area of the inner rectangle. So இப்பு நம்ம 2 விஷ்யும் கண்டுபிடுக்கினும் இல்லையா? Find the area of the removed portion. Removed portion அப்படின் சொல்லம் போது நம்மலோட area of the path இன்ன சொன்னில்லையா. So area of the path கண்டுபிடிக்கு போரும். அது கடுத்தது வந்து and area of the remaining cardboard. So remaining cardboard அப்படிங்கிறது வந்து inner rectangleோட area தான். அது நம்ம கண்டுபிடிச்சாசி. Inner rectangleோட area வந்து 264 cm square தான். Remaining cardboard. Okay, இப்பு removed portion அப்படிங்கிறது வந்து area of the path அது கண்டுபிடிக்கு போரும். So area of the removed portion is equal to area of the path that is equal to area of the outer rectangle minus area of the inner rectangle that is equal to so area of the outer rectangle வந்து 600 cm square inner rectangle வந்து 264 area of the outer rectangle is 600 minus 264 this is equal to 600 மேல் எல்தி 264 கீல் எல்தி subtract பண்ணும் 0ல 4 போகாது so borrow from the before number அங்கை எது உல்ல so borrow from the before number less one number give one number less one number give one number 10ல 4 போச்சுனா 6 9ல 6 போச்சுனா 3 5ல 2 போச்சுனா 3 so this is equal to 336 meter squared is the removed portion area so இப்ப நம்ம கேட்டுக்கு 2 questionக்கும் answer எல்துவில்லாம் area of the removed portion தான் first question கேட்டு நாங்களே so area of the removed portion is equal to 336 meter squared area of the remaining cardboard வந்து அந்த portion remove பண்ணதுக்கு அப்புறம் இப்பு இந்த மதிரி இருக்குற cardboardல இருந்து நம்ம outer outerல வந்து நம்ம அந்த length full 4 cm எல்லா sidesல வந்து cut பண்ணி எடுத்தது போகும் remaining இருக்குறது பார்த்தீங்கன்னா inner rectangle ஓட area தான் so inner rectangle ஓட area நம்ம வந்து கண்டுபிடிச்சது வந்து 264 cm square so இது எல்லாமே cmsல இருந்தது so எல்லாமே cm square that's all exercise 2.4ல sum number 12 பார்க்க போறோம் A rectangular field is of dimension 20 meter and 15 meter. நான் சொன்னில்லையா, rectangular field ஓடு dimension அப்படினாலே, length into breadth அப்படினாத்தும் அந்த orderலதான் குடுத்திருப்பாங்க. Two paths run parallel to the sides of the rectangle through the center of the field. இப்பு இந்த full chapterே நம்ம பார்த்ததுலந்து இந்த sum மட்டும் வந்து complete ஆன, different ஆன sum. இப்பு நம்ம எல்லா sumலையுமே பார்த்தீங்கன ஒரு பாத்து ஓடுது, ஒரு பாத்து இருக்கு, அது பாத்து வந்து construct பண்டுதுக்கு, அந்த மாரலாம் சொல்லிருப்பாங்க. இப்பு இந்த எடுத்தில் இருக்கிற பாத்து வந்து எப்படி இருக்கு பாருங்க? Two paths run parallel to the sides of the rectangle through the center of the field. Okay, the width of the longer path is 2 meter and that of the shorter path is 1 meter. Find the area of the path, the area of the remaining portion. Portion of the field, the cost of constructing the road at the rate of rupees 10 per square meter. So, 3 question கேட்டிருக்காங்க.
இப்ப கொடுத்திருக்கிறத பாத்தீங்கன்னா டூ பார்ட்ஸ் ரன் பேரலல் டு த சைட்ஸ் ஆஃப் த ரெக்டாங்கிள். ஸோ ஒரு ரெக்டாங்கிள் ஃபீல்டு இருக்கு, அதோட டைமென்ஷன் அதாவது லென்த் வந்து 20 meters சொல்லியிருக்காங்க, அதோட பிரெத் வந்து 15 meters சொல்லியிருக்காங்க. ஓகே, ரெண்டு பாத் வந்து அதோட சென்டர்ல போகுது, சென்டர்ல இருக்கு அப்படின்னா அது வந்து பேரலா இருக்கு, ரெண்டு சைடுக்கும் பேரலா இருக்கு. இப்ப பிரெத்னா அதுக்கு பேரலா ஒரு ரோடு இருக்கு, லென்த்னா அதுக்கு பேரலா ஒரு ரோடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டூ பார்ட்ஸ் ரன் பேரலல் டு த சைட்ஸ் ஆஃப் த ரெக்டாங்கிள். ஸோ லென்த்துக்கு பேரலா ஒரு ஒரு பாத்தும், பிரெத்துக்கு பேரலா ஒரு பாத்தும் உள்ள சென்டர் ஆஃப் த ஃபீல்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. த வித் ஆஃப் த லாங்கர் பாத் இஸ் 2 meters. இது கவனிங்க, இப்ப இதுல லாங்கர் லாங்கர் பாத் வந்து இந்த இடம் இல்லையா, ஸோ அதோட வித்து வந்து 2 meters சொல்லியிருக்காங்க. ஸோ லாங்கர் பாத் அப்படின்னா லென்த், லென்த்தோட அத வித்து வந்து 2 meters. அண்ட் தேட் ஆஃப் த ஷார்ட்டர் பாத் இஸ் 1 meter. ஸோ ஷார்ட்டர் பாத்தோட வித்து வந்து 1 meters சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்ப என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாருங்க, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பாத். ஸோ இப்போ ஏரியா ஆஃப் த பாத் கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இதுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை வந்து ஒரு ரெக்டாங்கிளாக கன்சிடர் பண்ணணும், இதை இன்னொரு ரெக்டாங்கிளாக கன்சிடர் பண்ணணும். ஸோ பிரெத்துக்கு பேரலாக இருக்கிறது ஒரு ரெக்டாங்கிள், லென்த்துக்கு பேரலாக இருக்கிறது இன்னொரு ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிள் ரெண்டு ரெக்டாங்கிளோட ஏரியாவும் கண்டுபிடிச்சு அது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம இன்னொரு விஷயம் கவனிக்கணும் என்னென்னா, இந்த இன்பிட்வீன் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்க நடுவுல ஒரு ரெக்டாங்கிள் தெரியுதா, இந்த ரெக்டாங்கிள் வந்து ரெண்டு தடவை ஓவர்லாப் ஆகும். ஸோ இந்த பாத் வரும்போது ஒரு தடவை வரும், திரும்ப இது வரும்போது இந்த இடத்துல ஓவர்லாப் ஆகும். ஸோ இந்த பாத்தோட ஏரியா அப்படின்னு சொல்லும் போது இது வந்து ஒரு தடவை இந்த ஓவர்லாப் ஆகிற போர்ஷனை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிரெத்துக்கு பேரலா இருக்கிற பாத்தோட ரெக்டாங்கிள் ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. ஸோ இப்போ இந்த இது பிரெத்னா இது இந்த 15 meters தான் இதோட லென்த்தா இருக்கும். இந்த ரெக்டாங்கிளோட இந்த ஃபுல் ஸ்பேஸ் வந்து இங்க இருந்து இங்க வரைக்கும் 15 meters. அடுத்து இதோட பிரெத் அப்படின்னு சொல்லும் போது இங்க 1 meter கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் பேரலல் டு த பிரெத்துக்கு என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அதோட லென்த் வந்து 15 meters, அதோட பிரெத் வந்து 1 meter. அதே போல ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் விச் இஸ் பேரலல் டு த லென்த்துக்கு பார்க்கும்போது இது 20 meters, இதோட லென்த்தும் 20 meters இருக்கும், இதோட பிரெத் வந்து 2 meters. ஸோ இதை வச்சு இதோட ஏரியாவும் கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு அடுத்து நம்ம இந்த ஸ்மால் ஏரியா வந்து ஒரு தடவை ஓவர்லேப் ஆகும். ஸோ இது ரெண்டுக்கும் ஒரு தடவை நம்ம ஏரியா கண்டுபிடிக்கும் போதே வந்து இது கிடைச்சிரும், ரெண்டு தடவை கிடைக்கும். ஸோ இதை வந்து ஒரு ஏரியாவை நம்ம சப்ராக்ட் பண்ணும். இந்த ஸ்மால் ரெக்டாங்கிளோட ஏரியா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதோட லென்த் வந்து 2 meters, இதோட பிரெத் வந்து 1 meter. ஸோ இது வந்து ஓவர்லாப்பிங் போர்ஷனுக்கும் ஏரியா கண்டுபிடிச்சு ஒரு தடவை சப்ராக்ட் பண்ணோம். இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஸோ இப்போ பாருங்க, ஃபார் த லாங்கர் பாத், இப்போ லாங்கர் பாத்தை நான் ஏரியா கண்டுபிடிக்க போறேன், அதுக்குரிய லென்த் வந்து 20 meters, பிரெத் இஸ் ஈக்குவல் டு 2 meters. ஃபர்ஸ்ட் இதோட ஏரியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் த லாங்கர் பாத் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டு பிரெத் ஸ்கொயர் யூனிட்ஸ், தட் இஸ் 20 into 2 meters square, தட் இஸ் ஈக்குவல் டு 40 meters square. ஓகே, இப்போ வந்து ஷார்ட்டர் பாத்துக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ ஃபார் த ஷார்ட்டர் பாத், ஷார்ட்டர் பாத்துக்கு லென்த் வந்து 15 meters, இதோட பிரெத் வந்து 1 meter. ஸோ இப்போ ஏரியா ஆஃப் த ஷார்ட்டர் பாத் இஸ் ஈக்குவல் டு 15 into 1 meter square, தட் இஸ் ஈக்குவல் டு 15 meter square. இப்போ ஓவர்லாப்பிங் போர்ஷனோட ஏரியாவை நம்ம இதுல இருந்து சப்ராக்ட் பண்ணோம், இந்த ரெண்டு ஏரியாவையும் ஆட் பண்ணி ஓவர்லாப்பிங் போர்ஷனை சப்ராக்ட் பண்ணாதான் நமக்கு இந்த ஏரியா ஆஃப் த பாத் கிடைக்கும். ஸோ ஓவர்லாப்பிங் போர்ஷன் அப்படின்னு சொல்லும் போது இப்போ இந்த ஏரியாவுக்கும் இந்த ஸ்பேஸ் வருது, இந்த ஏரியாவுக்கு திரும்ப இந்த ஸ்பேஸ் வருது இல்லையா. ஸோ இந்த இடம் வந்து திரும்ப ஓவர்லேப் ஆகுது, அதனால இந்த இந்த ஸ்பேஸ், இந்த ரெக்டாங்கிள் ஷேப் மட்டும்தான் ஓவர்லேப் ஆகுதுன்னா அதை ஒன் டைம் நம்ம சப்ராக்ட் பண்ணாதான், ஏரியாங்கிறது ஒன் டைம் தான் அந்த ஸ்பேஸ். ஸோ ஒன் டைம் நம்ம சப்ராக்ட் பண்ணும், அதாவது அதோட லென்த் வந்து 2 meters, அதோட பிரெத் வந்து 1 meter. ஸோ ஃபார் த ஓவர்லாப்பிங் போர்ஷன் லென்த் ஈக்குவல் டு 2 meters, பிரெத் இஸ் ஈக்குவல் டு 1 meter. ஸோ அந்த பாத் ஃபுல்லாகவே 2 meters அப்படிங்கிறதுனால இதோட லென்த் இந்த இடமும் 2 meters,
இந்த சைடு அந்த ஷார்ட்டர் லென்த்தோட வித்துன்னு சொல்லும்போது 1 மீட்டர்னா இந்த இடமும் 1 மீட்டர் தான் வரும். ஸோ இப்போ இதோட ஏரியா வந்து 2 × 1 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏரியா ஆஃப் த ஸோ ஏரியா ஆஃப் த ஓவர்லாப்பிங் போர்ஷன் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டூ பிரெத் ஸ்கொயர் யூனிட்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 2 × 1 மீட்டர் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர் ஸ்கொயர். இப்போ ஏரியா ஆஃப் த பாத்துக்கு வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஓவர்லாப்பிங் போர்ஷனை சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏரியா ஆஃப் த பாத் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த லாங்கர் பாத் பிளஸ் ஏரியா ஆஃப் த ஷார்ட்டர் பாத் மைனஸ் ஏரியா ஆஃப் த ஓவர்லாப்பிங் போர்ஷன். ஓவர்லாப்பிங் போர்ஷன் அப்படின்னு சொல்லும்போது 2 டைம்ஸ் ஒன்று மேலே ஒன்று அப்படியே ஓவர்லாப் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால 1 டைம் அதை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணிடணும். இப்போ ஏரியா ஆஃப் த லாங்கர் பாத் வந்து 40 மீட்டர் ஸ்கொயர், ஷார்ட்டர் பாத்தோட ஏரியா வந்து 15 மீட்டர் ஸ்கொயர், ஓவர்லாப்பிங் போர்ஷனோட ஏரியா வந்து 2 மீட்டர் ஸ்கொயர். இப்போ அந்த வேல்யூஸ் எல்லாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 40 பிளஸ் 15 மைனஸ் 2. ஷார்ட்டர் பாத்தோடது வந்து 15 வந்தது இல்லையா, -2. திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ 40 பிளஸ் 15 வந்து 55 மைனஸ் 2 அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 53 மீட்டர் ஸ்கொயர்ட். ஓகே, இப்போ இதுதான் ஏரியா ஆஃப் த பாத். இது ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, த ஏரியா ஆஃப் த ரிமைனிங் போர்ஷன் ஆஃப் த ஃபீல்டு. ஸோ அவங்க பாத் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் பாத் ஆஃப் த ரிமைனிங் ஏரியா ஆஃப் ரிமைனிங் போர்ஷன் ஆஃப் த ஃபீல்டு கேட்குறாங்க. ஸோ இந்த ஸ்பேஸ் நம்ம ஷேட் பண்ணாத ஏரியா கேட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த பாத். ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளுக்கு வந்து நமக்கு லென்த்தும் பிரெத்தும் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு ஏரியா ஆஃப் த ஃபீல்டு கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் த பாத் வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு, அதை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஏரியா ஆஃப் த ரிமைனிங் போர்ஷன் ஆஃப் த ஃபீல்டு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ ஃபார் த ஃபீல்ட் லென்த் இஸ் ஈக்குவல் டு 20 மீட்டர், பிரெத் இஸ் ஈக்குவல் டு 15 மீட்டர். ஏரியா ஆஃப் த ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு லென்த் இன் டு பிரெத் ஸ்கொயர் யூனிட்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 20 × பிரெத் வந்து 15 மீட்டர் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ 0 இருக்கிறதுனால 0 ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம், 2 × 15 இஸ் 30 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, இது வந்து அவுட் சைடு ரெக்டாங்கிளோட ஏரியா. ஸோ இந்த ஃபுல் ஏரியா கண்டுபிடிக்கும் போது இந்த ஃபுல் ஸ்பேஸும் கிடைக்கும். அதுலேருந்து இந்த பாத் மட்டும் நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ரிமைனிங் போர்ஷன் கிடைச்சிரும். ஸோ ஏரியா ஆஃப் த ரிமைனிங் போர்ஷன் ஆஃப் த ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு, இதுதான் நம்மளோட செகண்ட் க்வெஸ்சன், அதோட ஆன்சர் பண்ண போகிறோம் நம்ம. இப்போ ஏரியா ஆஃப் த ஃபீல்டு மைனஸ் ஏரியா ஆஃப் த பாத். ஸோ ஏரியா ஆஃப் த ஃபீல்டு வந்து நம்ம 300 பார்த்தோம் இல்லையா, மைனஸ் ஏரியா ஆஃப் த பாத் இஸ் 53. ஸோ மைனஸ் 53 பண்ணும்போது நமக்கு ரிமைனிங் போர்ஷன் கிடச்சிரும். இப்போ 300 மேலே எழுதி 53 கீழே எழுதி சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 0 3 மூட முடியாது. ஸோ பாரோ ஃப்ரம் த பிஃபோர் நம்பர் அங்கேயும் எதுவும் இல்லை. ஸோ பாரோ ஃப்ரம் த பிஃபோர் நம்பர் லெஸ் ஒன் நம்பர் கிவ் ஒன் நம்பர் அகெயின் பாரோ லெஸ் ஒன் நம்பர் கிவ் ஒன் நம்பர். 10 3 போச்சுன்னா 7, 9 5 போச்சுன்னா 4, 247. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் க்வெஸ்சன் ஆன்சர், மீட்டர் ஸ்கொயர். திஸ் இஸ் த ஏரியா ஆஃப் த ரிமைனிங் போர்ஷன். ஸோ இது வந்து செகண்ட் க்வெஸ்சனோட ஆன்சர். இப்போ தேர்ட் க்வெஸ்சன் என்னன்னு பாருங்க, த காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் த ரோட் அட் த ரேட் ஆஃப் ₹10 பெர் ஸ்கொயர் மீட்டர். ஸோ கன்ஸ்ட்ரக்டிங் த ரோடு அப்படின்னா இந்த ரோடுங்கிறது இந்த பாத் தானே. ஸோ இதுக்குரிய ஏரியா நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு 1 மீட்டர் பெர் ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து 10 ரூபீஸ் வாங்குறாங்க. பெர்னா 1 ஸ்கொயர் மீட்டருக்கு 10 ரூபீஸ் வாங்குறாங்கன்னா அந்த ஏரியா நம்ம வந்து 53 மீட்டர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம். 53 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் ஃபார் 1 மீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ₹10 அவங்களே கொடுத்தாச்சு. அந்த பாத் தானே ரோடு, ஸோ அந்த ரோடு ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பாத்தோட நம்ம ஏரியா கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஸோ இவ்வளோ மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. 53 மீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 53 × 10. ஒரு இதுக்குரிய வேல்யூ கொடுத்து நிறைய கேட்டாங்கன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, அதே ப்ராசஸ் தான். 53 × 10 தட் இஸ் ஈக்குவல் டு ₹530. ஸோ திஸ் இஸ் த காஸ்ட் தேர்ட் க்வெஸ்சன் ஆன்சர். ஸோ 3 க்வெஸ்சன்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணியாச்சு. ஏரியா ஆஃப் த பாத் வந்து 53 மீட்டர் ஸ்கொயர், ஏரியா ஆஃப் த ரிமைனிங் போர்ஷன் 240.